நெல்லை முருகன் குறிச்சியில் உள்ள தனியார் ஹோட்டலில் சாப்பிட சென்ற வழக்கறிஞர் பிரம்மா மீது கடையின் உரிமையாளர் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரலைக்குமார் இணைகிறார்களிடம் கேட்டு பெறலாம். சுரலைக்குமார், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது இன்றையும் நாளை வழக்கறிஞர் பிரம்மா நெல்லை முருகன்குறிச்சி உள்ள தனியார் ஹோட்டலில் ஒன்று சாப்பிட சென்றதாக கூறப்படுகிறது. சாப்பிட சென்ற இடத்தில் அவருக்கும் கடையின் உரிமையாளருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த வாக்குவாதத்தின் இறுதியில் வந்து கடையின் உரிமையாளரும் கடையின் ஊழியர்களும் அந்த வழக்கறிஞர் பிரம்மா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வீடியோ காட்சி ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது. இது குறித்து வழக்கறிஞர் பிரம்மா தரப்பிடம் பிரம்மாவை தொடர்பு கொள்ளும் போது அவருடைய தொலைபேசி எண்ணானது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக அவருடைய உதவியாளரிடம் கேட்டபோது சாப்பிட சென்ற போது அந்த கடை, அதாவது தனியார் ஹோட்டலின் மீது கிட்டத்தட்ட 98 வழக்குகள் நுகர்வோர் மற்றும் ஆட்சி மூலமாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரம்மா. இது தொடர்பாக வழக்கினை தொடர்பாக உரிமையாளரும் அவரிடம் பேசும்போது வாக்குவாதம் முக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையின் இறுதியில் தான் வழக்கறிஞர் பிரம்மாவை வந்து அவர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடையின் உரிமையாளர் ஹரியின் சகோதரர் அவரிடம் நம் தொலைபேசியில் கேட்டபோது அவர் வந்து ஜாதியை சொல்லி திட்டியதாகவும் அதன் காரணமாகவே தாங்கள் வந்து தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த சம்பவ இடத்திற்கு வந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாக வழக்கறிஞர்கள் சுமார் 100 மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலை மறியலில் கூட ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி கடையின் உரிமையாளர் ஹரி உட்பட 7 பேரை தற்பொழுது கைது செய்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். வழக்கறிஞர் பிரம்மா தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவர் மீது வெந்நீரை முகத்தில் ஊற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடையுடைய உரிமையாளர் காலால் எட்டி உதைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கறிஞர் பிரம்மாவை பொறுத்தவரையில் நுகர்வோர் வழக்கு அதிகமான அளவில் தமிழகத்தில் அதிகமான அளவில் நுகர்வோர் வழக்குகளை தொடர்ந்திருப்பவர், அது மட்டுமின்றி ஆர்டிஎம் மூலமாகவும் அதிகமான அளவில் கேள்வியை கேட்டிருப்பவர். இவர் மீது இந்த தாக்குதல் நடத்தியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கறிஞர்கள் இதற்கான போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.